இது பாருங்க, இப்போ நான் வந்து ஏழா கிராஸில் இருக்கிறேன். இந்த ஏழா கிராஸில் இருக்கிறேன், இது எட்டா கிராஸ்லேயும் தண்ணி வருது பாருங்க. வாய்க்காலில் இந்த வாய்க்காலில் தண்ணி வருது. இந்த சைடில் ரெண்டு வீட்டுக்கு நடுவில் வாய்க்கா இருக்குது. இந்த பாருங்க, அப்படி இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். அப்படி இந்த வாய்க்கால் வழியாக தான் தண்ணி போகணும். ஆனால் அந்த பக்கத்தில் எல்லோரும் வந்து வீடை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணனால இந்த தண்ணி போக முடியாமல் இந்த இங்கே பாருங்கள் ரோட்டில் எல்லா தண்ணியும் ரோட்டில் வருது பாருங்கள். இங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் ரோட்டில் வருது. இதை மாதிரி வந்து எல்லாரும் ஆக்கிரமிப்பு பண்ண விளைவால் வந்து இப்போ ரெயின்போ நகர மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இதுதான் விஷயம். இதுக்காக வந்து எல்லாத்தையும் இடிச்சும் தள்ளியும் தான் போகணும். கிட்டத்தட்ட அதனால் ஒரு 18 வீடுகள் வந்து இடியும். அந்த 18 வீட்டுக்காக பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க அரசாங்கம், ஒரு 1.5 கோடியில் வேறு ஒரு 9th கிராஸ்லேருந்து நேராக வந்து காவாயை போய் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு எண்ணெய் விட்டார். சார், காவாயில் இருக்கிற தண்ணியை போயிட்டு நேரம் அங்கே போய் பெரிய காவாயில் போய் விட்டுறாங்க. இன்னொன்று வந்து அந்த டைரக்ஷன் வந்து கல்வி நகர் மாட்டமாக இன்னொன்று திருப்புறாங்க. இதுக்கு மெயின் காரணம்னு கேட்டிங்கனாக்கா, அந்த ரெயின்போ நகரில் ஆக்கிரமிப்பு இருந்ததுனால இது ஆட்டோமேட்டிக்காக ஆக்கிரமிப்பு உள்ள இடங்கள்லாம் இந்த காவாயாக போகணும். இந்த தண்ணி போயிட்டு அந்த பிரச்சனையெல்லாம் நேராக காவாயில் பெரிய காவாயில் போய் ஊற்றும். இப்போ என்ன பெரிய மெயின் ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து 6 கிராஸில் வந்து தண்ணி வந்து கட்டை வந்து உடச்சிக்கிட்டு தண்ணி வந்து ரெயின்போ நகர் வழியாக உள்ளே வருது. இதனால தான் ரெயின்போ நகரில் ஃபுல் தண்ணி இருக்குங்க பாருங்கள். எவ்வளோ தண்ணி நாங்கள் இறைச்சாலும் இன்னும் புறம் இருக்குது பாருங்கள். எப்படி தண்ணி வருது பாருங்கள். இந்த 7 கிராஸில் தண்ணி வந்து இது ரெயின்போ நகர் 6 கிராஸு, 5 கிராஸு, 3 கிராஸு, 4 கிராஸு எல்லா இடத்தையும் போய் பாதிப்பு. இவ்வளோ தண்ணி போனோம்னா பாருங்கள், இது எப்படி வச்சு இருப்ப முடியும் பாருங்கள். எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ தண்ணி போவோம், கிட்டத்தட்ட ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 20,000 லிட்டர் தண்ணி போய் போகுது. இவ்வளோ தண்ணி போனால் எப்படி சமாளிக்க முடியும் பாருங்கள். அப்படியே போடு. ஒன்னும் காலப்படாதுமா, 6 மாசத்துல முடிச்சு கொடுத்துருக்காரு. 6 மாசமா இங்க தண்ணி வந்து சரி ஏன்டா இருக்காரு நாயன் கேளுங்க.